வெல்கம் பேக் டு சுகம் தோணு சொல்லி வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும்னா ஒரு மூணு ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குற ஸோ வீடியோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணுறது பாருங்க வாங்க வீடியோ போகல யாரே வந்துட்டான் உங்களுக்கு ஸோ அதுதான் அது கிளியர் அந்த பெட்டை மோடுனா என்னங்கிறது இப்போ நான் சொல்லிடுறேன் பெட்டை மோடு ஒன்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓ உங்களோட ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும் இப்போ நிறைய பேர் லாக்டவுன் காலத்துலேயும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க எல்லா நேரத்துலையும் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க வெறும் தூங்குறீங்க தூங்குறப்ப நீங்கள் பாய்க்கிறப்ப உங்கள் ஃபோனே ஃபுல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கலர்லாம் எடுத்துகிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து ஃபோனை மாற்றிடும் அப்போ தான் உங்கள் கண் வந்து கொஞ்சம் இதாகாமல் இருக்கும் ஸோ இந்த ட்ரிக்கு மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு கொஞ்சமாக நிறைய பேர் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க ரெண்டாவது ட்ரிக் இந்த லைவ் கேப்ஷன் தான் நிறைய பேர் இப்போ ஆடியோ இல்லாமல் நிறைய வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ கேட்டு தான் வந்து நிறைய பேர் இந்த காதில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் ஆடியோ இல்லாமல் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி கேட்குறப்ப கீழே சப்டைட்டில்ஸ்லாம் எல்லா வீடியோவில் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சொல்ல வீடியோஸ் எல்லாம் சப்டைட்டில் சொல்ல மாட்டேன் அப்படி உங்களுக்கு சப்டைட்டில் வேணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அதே நோட்டிஃபிகேஷன் பார்க்கையில் இருந்துட்டு ப்ளஸ் ஐக்கன் ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு லைவ் கேப்ஷன் ஒன்று இருக்கும் அது தட்டு கிளிக் பண்ணுங்கள் அப்படியே மேல் நோட்டிஃபிகேஷன் அங்கே வெளிலனா என்ன பண்ணுங்கள் உங்கள் செட்டிங்ஸை திறங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் உங்கள் செட்டிங்ஸை திறந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சஸபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைவ் கேப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் கேப்ஷனை வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே அந்த நோ அந்த கீழே வந்து ஓரளவுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி அழகாக கொடுக்கும் இந்த ட்ரிக்கை மறக்காமல் செக் பண்ணி பண்ணுவோம் வாங்க அடுத்த ட்ரிக்கு போயிடலாம் நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ட்ரிக் மூணாவது ட்ரிக்கு போயிடலாம் நம்ம லிஸ்ட்டில் அடுத்த ட்ரிக்கு என்ன ட்ரிக்னா இந்த நியர்பை ஷேரிங் தான் இந்த நியர்பை ஷேரிங் ட்ரிக்கு வந்து கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாகும் என்ன ட்ரிக்னா இப்போ நிறைய பேர் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஷேரிட்டுங்கிற ஆப்ஸை வந்து இப்போ நிறைய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னது ஃபாஸ்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைலை வந்து ஷேரிட்டு அதுக்கப்புறம் நிறையா ஃபைல் ஆப்ஸ் வந்து இப்போ நிறைய இருக்குது ஆனால் இப்போ அந்த ஆப்ஸ்லாம் தேவையில்லாமல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபோன்லேயே வந்து உங்களால் பண்ண முடியும் அது எப்போ வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் செட்டிங்ஸை தருங்க அதில் வந்து கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நியர்பை ஷேரிங்னு ஒன்று இருக்கும் நியர்பை ஷேரிங் தட்டி நின்றுனா போதும் உங்களோட ப்ளூடூத்தும் இல்லை ப்ளூடூத்தும் வைஃபையும் திறக்க சொன்னோம் ஸோ அதை டேர்ன் ஆன் கொடுத்துருங்க டேர்ன் ஆன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் இன்னொரு ஃபோனில் இன்னொரு நீங்கள் ஷேர் பண்ண போகிற இன்னொரு ஃபோன்லேயும் அந்த இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அங்கே எப்படி ஷேர் ஆகும் இதை மட்டும் எனேபிள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாகவே இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லலாம் இது வந்து ஃபஸ்ட்டு இதோட ப்ராசஸ் இருக்கிறதுனால எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் அதை எல்லாத்தையும் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்டு ஃபோனு இல்லை யாராச்சும் யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோனில் இந்த நியர்பை டேர்ன் ஆன்ல இருந்துச்சுன்னா இங்கே உங்கள் ஃபோன்லேருந்து அவங்க ஃபோனுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறும் ஸோ மறக்காம வச்ச இந்த ட்ரிக்கை செக் பண்ணி பாருங்க வீடியோவில் தான் எப்படி இருந்துச்சு இந்த ட்ரிக்கு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் தான் பாய்